இப்போ நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா உக்ரைனோட ஆயுதங்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நேட்டோ ஆயுதத்தை பார்த்தா அழிக்கிறத தவிர ரஷ்யன்ஸோட மைண்டுக்கு வேற எதுவுமே வராதான். அந்த அளவுக்கு அக்ரஸிவான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த ஆயுத கடங்குகள் மேல மிசைல்ஸ் சரமாரியா ஏவிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ். இந்த சமயத்துல உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தீர்ந்து போச்சு போல இருக்கு. திரும்பவும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் எல்லா நாடுகள்கிட்டயும் எங்களுக்கு ஆயுதம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே போரோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஆயுதங்கள்னு கொடுத்தாங்க நேட்டோ. அந்த ஆயுதத்தோட தலை எல்லாத்தையும் திருகி போட்டுருச்சு ரஷ்யா. இந்த சமயத்துல உக்ரைனோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் உக்ரைனோட ஆர்மிக்கு அர்ஜென்ட்டா பேட்டில் டேங்க்ஸ் எல்லாம் வேணும்பா, அது கூடவே ஃபைட்டிங் வெஹிக்கிள் ஆர்மர்ஸ் எல்லாமே தேவைப்படுது, அதனால யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க பாப்போம். ஏன்பா ஜெர்மனி உங்ககிட்ட 300க்கும் மேற்பட்ட லெபர்ட் 2 டேங்க் இருக்காமே, அதுல 18க்கும் கம்மியா தான்ப்பா கொடுத்துருக்க, கொஞ்சம் போட்டு விடு பாப்போம் நிறைய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. நீங்க எங்களுக்கு எவ்வளவு லெப்பர்ட் 2 டேங்குகளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜெர்மனியோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும்? என்ன என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஆல்ரெடி கொடுத்த லெப்போடிய போடு போடுன்னு போட்டு தள்ளி இருக்கு ரஷ்யா. இதுல புதுசா வேற நம்ம லெப்போட கொடுத்தோம்னா மொத்தமா நம்ம தலையில துண்ட போட்டுக்க வேண்டியதுதான். அது கூடவே உக்ரைனோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் ஜெர்மனி நீங்க 40 இன்ஃபென்ட்ரி வெஹிக்கிள் தான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 20 கொடுக்கறதா சொன்னீங்களே, கொஞ்சம் சட்டு புட்டுன்னு கொடுத்துடுங்கப்பா அதையும் அப்படிங்கிற பொருளாம் கேட்டிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் மேற்குலகம் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுதுன்னு. ரஷ்யா உக்ரைன் போர்ல என்னெல்லாம் நடக்குதுன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான்ல ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நோட்டிபிகேஷன் வரும். கூடவே உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கருத்துக்களும் தான் நம்ம சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும். எனக்காக நீங்க இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் ஒரு பெரும் கவலை வந்திருக்கு. ஜெர்மனியோட
எக்கனாமிக் மினிஸ்டரான ராபர்ட் ஹெக்பெக் தான் இது போல பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு கவலைப்பட்டிருக்காரு. அவர் கவலை மட்டும் பல்லங்க, கூடவே ஒரு யோசனையும் சொல்லியிருக்காரு அமெரிக்காக்கு. அமெரிக்கா அமெரிக்கா 2024 ரஷ்யாவோட போடப்பட்டிருக்க அந்த கேஸ் ஒப்பந்தம் முடிய போகுது. நம்ம வேற ரஷ்யா கூட இப்ப உறவு சரியில்லை, மோசமாயிருச்சு. ஒருவேளை போட்ட ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒப்பந்தம் போட மாட்டேன்னு சொல்லிட்டா நாங்க கேஸுக்கு என்ன பண்றது அமெரிக்கா? எங்களோட இண்டஸ்ட்ரீஸ்ல பாலா போயிருமே, எங்களோட எக்கனாமிய அதுல பாதாளத்துக்குள்ள போயிரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பால்டிக் சி கோஸ்ட் இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு இடத்தை சூஸ் பண்ணி புதுசா ஒரு லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் டெர்மினல கட்ட ஆரம்பிங்க. அது மூலமா நாங்க கேஸ் வாங்கிக்கிறோம் உங்ககிட்ட இருந்து அமெரிக்கா, அப்படிங்கிற யோசனையும் அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்காரு. இத பத்தி புருடா இன்டெலிஜென்ஸ் விங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அமெரிக்கா நீ தானு உடச்சுட்ட, நீ தான் இங்க கட்டி குடிக்கணும் புதுசா, நீ பாட்டுக்கு இந்த டெர்மினல்ஸ சௌரியமா இருக்கணும், இந்த இட்டாலி ஸ்பெயின் போர்ச்சுகல் பக்கத்துல எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிட்டீனா நாளைக்கு நான் யூஸ் பண்ற கேஸ் வேலை அதிகமாயிரும் பாத்துக்க. அதனால மரியாதையா வந்து பால்டிக் சி பக்கத்துல கட்டு. அது போல மிரட்டுற மாதிரி இருக்கிறதா சில போலி இன்டெலிஜென்ஸ் நியூஸ் இந்த புருடா ஏஜென்சிக்கு வந்துட்டு இருந்திருக்கு. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கருத்துக்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்தது நீங்க கேட்டீங்கல்ல புருடா இன்டெலிஜென்ஸ் விங்ல வேலை இருக்கானே, ஆமாங்க ஓபனிங் இருக்காமா? கிட்டத்தட்ட எல்லா பொசிஷனுமே வேகண்டா தான் இருக்கான், ஆனா ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட் கேக்குறாங்க, மனசுல பட்ட விஷயத்த வாய்க்குசாம பொய் சொல்லணுமாமா. ஏன்னா இவங்க சொல்றது பூரா போலி தகவல்கள் இல்லையா, அதனால பொய் சொல்ற நல்ல நபர்கள் தான் இவங்க வேலைக்கு எடுத்துக்குவாங்களாம். இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு உங்க சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.